மதுரை மாவட்டம் பாப்பாப்பட்டி கிராமத்தில் கிராம சபை கூட்டமானது நடைபெறுகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். காந்தி ஜெயந்தியான இன்று நாடு முழுவதும் கிராம சபை கூட்டங்கள் நடைபெறக்கூடிய நிலையில் தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய மாவட்டங்கள் தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் இந்த ஊராட்சி கிராம சபை கூட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மதுரை மாவட்டம் பாப்பாப்பட்டி கிராமத்தில் நடைபெற்று வரக்கூடிய கிராம சபை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்கிறார். கிராம சபை கூட்டம் நடைபெறக்கூடிய அந்த கூட்ட அரங்கிற்கு அவர் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை திரையினில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமாக காந்தியடிகளின் 153வது பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்று தமிழகம் முழுவதும் கிராம சபை கூட்டங்கள் நடைபெறுகிறது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவில் மதுரை மாவட்டம் உசாம்பட்டி அருகே இருக்கின்ற பாப்பாப்பட்டி நடைபெறுகின்ற இந்த கிராம சபை கூட்டத்தில்தான் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் முதல் முறையாக நடைபெறுகின்ற முதல்வராக பதவியேற்ற பின்பு தற்போது கலந்து கொண்டிருக்கிறார். பாப்பாப்பட்டிக்கு மிகப்பெரிய ஒரு வரலாறு உண்டு. கடந்த ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பஞ்சாயத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுபவர்களும் அல்லது தேர்தல் நடந்த பின்பு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் உடனடியாக ராஜினாமா செய்வது என தொடர்ந்து 15 ஆண்டுகள் இந்த பிரச்சனை நீடித்து வந்தது. இன்று கடந்த 2006ஆம் ஆண்டு திமுக பதவியேற்ற போது மதுரை மாவட்டத்தில் இருக்கின்ற பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி, நாட்டாரமங்கலம் உள்ளிட்ட அந்த 3 பஞ்சாயத்துகளிலும் தேர்தல் நடத்துவதற்கு அப்போதைய முதல்வர் மு கருணாநிதி அவர்கள் முழுமையான ஒரு முயற்சிகளை மேற்கொண்டார். அப்போது உள்ளாட்சித்துறை அமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் இருந்தார். மாவட்ட ஆட்சியராக உதயசிங் இருந்தார். இந்த கிராம மக்களிடம் பேசி தொடர்ந்து இந்த பஞ்சாயத்தை நடத்துவது, தேர்தல் நடத்தி பஞ்சாயத்து தலைவரை தேர்ந்தெடுப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில் கடந்த 2006ஆம் ஆண்டு பஞ்சாயத்து தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அவர்கள் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டு சென்னையில் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான விழா நடத்தப்பட்டு அவர்களுக்கு கேடயங்கள் வழங்கப்பட்டன. எனவே ஒரு 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தலித் தலைவரை தொடர்ந்து இந்த பஞ்சாயத்தில் நீட்டிக்க வைத்த பெருமை திமுகவுக்கு உண்டு. அந்த அடிப்படையில் இன்று நடைபெறுகின்ற இந்த கிராம சபை கூட்டம் என்பது மீண்டும் தமிழக முதல்வராக தற்போது பொறுப்பேற்றுக்கின்ற மு க ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக இந்த கலந்து கொள்வது இந்த பகுதியை சேர்ந்த கிராம மக்களிடம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உள்ளாட்சியில் ஜனநாயகத்தை கொண்டு வர வேண்டும் என்ற திமுகவினுடைய நீண்ட நெடிய கோரிக்கையில் ஒரு பகுதியாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. இந்த பாப்பாப்பட்டியில் இதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. ஒச்சாண்டம்மன் கோவில் வளாகத்தின் முன்பாக இருக்கின்ற அந்த காலி இடத்தில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கலந்து கொண்டிருக்கிறார் மு க ஸ்டாலின் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அனில்சேகர் வந்திருக்கிறார்கள். ஏராளமான கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள், ஆண்களும் பெண்களும் தற்போது வந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சி துவங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் கிராமம் தொடர்பான பல்வேறு பொருட்கள் விவாதிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் மு க ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் உயர் அலுவலர்கள் மற்றும் எங்கள் கிராம பொதுமக்கள், எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கி வரும் காவல்துறை அதிகாரிகள், பத்திரிகை மற்றும் ஊடக
நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், எங்கள் கிராமத்திற்கு அனைத்து விதமான நலத்திட்டங்களையும் வழங்கி எங்கள் ஊராட்சியை முன்மாதிரி ஊராட்சியாக ஊராட்சிக்கு மேலும் பெருமை சேர்த்திட வேண்டுமாய் பணிவுடன் கேட்டுக்கொண்டு நன்றி பாராட்டி விடைபெறுவேன். நன்றி, வணக்கம். நிகழ்வு அடுத்ததாக பாப்பாப்பட்டி ஊராட்சி செயலர் அவர்கள் கிராம சபை பொருள்களை வாசிப்பார்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். பாப்பாவட்டி கிராம பொதுமக்களுக்கு வணக்கம். மதுரை மாவட்டம் செல்லம்பட்டி ஊராட்சி ஒன்றியம் பாப்பாவட்டி கிராம ஊராட்சியில் 2/10/2021 அன்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களது முன்னிலையில் நடைபெறும் கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்க உள்ள பொருட்கள் ஒன்று, ஊராட்சி பொதுநிலையிலிருந்து குடிநீர் பராமரிப்பிற்காக 9,28,42 தெருவிளக்கு பராமரிப்பிற்காக ₹52,500 இதர செலவினமாக 175,439 அனுமதிக்கப்பட்டுள்ளது. பொருள் எண் 2, கொரோனா பெருந்தொற்றினால் தற்காத்து கொள்ள ஒவ்வொருவரும் முகக்கவசம் அணிந்தும் சமூக இடைவெளி கடைபிடித்தும் கைகளை அடிக்கடி சோப்பு போட்டும் கழுவுதல் போன்ற தற்காப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுவதுடன் 18 வயது நிரம்பிய அனைவரும் அவசியமாக தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். பொருள் 3, நிலத்தடி நீர் பாதுகாப்பு அனைத்தும் கட்டிடங்களில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை ஏற்படுத்திட தொடர்ந்து பராமரித்து வர வேண்டும். பொருள் 4, நிலத்தடி நீரை அனைவரும் அவசியமாக தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். பொருள் 3, நிலத்தடி நீர் பாதுகாப்பு அனைத்தும் கட்டிடங்களில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை ஏற்படுத்திட தொடர்ந்து பராமரித்து வர வேண்டும். பொருள் 4, நிலத்தடி நீரை நாளுக்கு நாள் குறைந்து வருவதால் குடிநீரை சிக்கனப்படுத்த வேண்டும். பொருள் 5, டெங்கு காய்ச்சல் பாதிப்பால் ஏற்படக்கூடிய ஒவ்வொருவரும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாகவும் தண்ணீர் தேங்காமல் பராமரிக்க வேண்டும். பொருள் 6, 2021-2022 நிதியாண்டில் ஊராட்சி பகுதியில் மாநில அரசு மற்றும் ஒன்றிய அரசின் நிதியில் மூலம் ₹14,83,00,000 மதிப்பீட்டில் 7 பணிகள் அனுமதிக்கப்பட்டுள்ளது. பொருள்கள் 7, 2021-2024 நிதியாண்டில் செயல்படுத்த வேண்டிய பணிகளை மக்களின் கருத்தை அறிந்து முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பொருள் 8, பெண்கள் மற்றும் குழந்தைகள் சுகாதாரமாக மேற்கொள்வதற்கு அனைத்து அங்கன்வாடி மையங்களிலும் ஊட்டச்சத்து இயக்கம் கொண்டாடப்பட்டு அதன் பயன்கள் குறித்து எடுத்துரைக்க கூறப்படுகிறது. பொருள் 9, வடகிழக்கு பருவமழை காலத்தில் தாழ்வான பகுதிகளில் கழிவுநீர் வாய்க்கால்கள் வரத்து கால்வாய்கள் சுத்தம் செய்து பாதுகாப்பு பணியில் மக்கள் ஒத்துழைப்பு வேண்டும். பொருள் 10, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பாப்பாவட்டி ஊராட்சி பகுதியில் ₹1,07,00,000 செலவினப்பட்டு மக்கள் பயன்படுத்தப்பட்டு உள்ளனர். பொருள் 11-12, 2021-2022 நிதியாண்டில் ₹32,90,00,000 மதிப்பீட்டில் 4 பணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. பொருள் 13-14-15, திறந்தவெளி மலக்கழித்தல் அற்ற நிலையினை தக்க வைப்பதற்கு கழிப்பறைகள் கட்டி முறையாக பயன்படுத்தியும் குடும்பத்தினருக்கு பாராட்டு தெரிவிக்கும் முறையில் சுகாதார வளாக கட்டடங்களையும் முறையாக பயன்படுத்திட மக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். பொருள் 16, ஊரக பகுதிகளில் சுகாதார நிலையான உறுதிப்படுத்திட திடக்கழிவு மக்கும் குப்பை மக்காத குப்பையை என தரம் பிரித்து கொடுக்கவும். பொருள் 17, மண்வளம் பாதுகாக்க மழைநீரை சேகரிக்க தடையாக உள்ள பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்தப்பாட்டை தவிர்க்கவும். பொருள் 18, நீர்நிலைகள் மாசுபடுவதை தடுக்க வகையில் கழிவுநீர் வாய்க்கால்களை சுத்தம் செய்து சமுதாய உறிஞ்சுக்குறி அமைத்து கழிவுநீரை பாதுகாப்பான முறையில் அகற்றவும். பொருள் 19, திடம் மற்றும் திரவ கழிவுகளை மேம்படுத்தும் விதமாக வரியான சுகாதார திட்டத்தை உருவாக்க வேண்டும். பொருள் 20, தற்போதுள்ள சுகாதாரத்தினை கட்டுப்பாட்டில் அடைந்துள்ள முன்னேற்றம் குறித்து பொதுமக்களுடன் கருத்து கணக்கெடுப்பு நடைபெற்று வருகிறது. பொருள் 21, ஊராட்சிக்கு வழங்கப்படும் நிதி சிக்கனப்படுத்தி வளர்ச்சி திட்டத்திற்கு பயன்படுத்திட ஏதுவாக மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். பொருள் 22,
பொதுமக்கள் பங்களிப்பு அனைத்து வீடுகளுக்கும் ஜல்ஜீவன் திட்டத்தில் கீழ்காணும் நேரடி குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. பாப்பாவட்டி முருகன் 23 பாப்பாவட்டி கிராம ஊராட்சியில் தணிக்கை அறிக்கை கிராம சபைக்கு ஒப்புதலுக்கு. முருகன் 24 மழைநீர் கழிவுநீர் தேங்கி நிற்க வகையில் அதன் அனைத்து கட்டிடங்களையும் சுத்தம் செய்து சிறப்பு இயக்கம் நடத்தப்பட்டுள்ளது. பொருளின் 25 அரசு அனுமதி இல்லாமல் எந்த இடத்திலும் விளம்பர பலகைகள், விளம்பர தட்டிகள், பிளாஸ்டிக் பேனர்கள் வைக்கக்கூடாது. பொருள் 26 இந்தியா திருநாட்டில் 75வது சுதந்திர தின விழாவை சிறப்பாக சிறப்பிக்கும் வகையில் அனைவரும் அமுத பெருவிழாவாக கொண்டாட வேண்டும். கிராம சபை நமது பெருமை, கிராமத்தின் அடையாளம். பொருளின் 27 ஏழை எளிய மக்களின் நலிவு நன்மையொட்டு குறைகளை டிசம்பர் 21 அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம வறுமை ஒழிப்பு திட்டம் தயார் செய்யப்பட்டு உள்ளது. ஒரு எண் 28-29 உறுதிமொழி. அவர்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் வன்முறைகளில் ஈடுபட மாட்டேன் எனவும், அவ்வாறு ஈடுபடுவோர் மீது புகார் அளித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் எனவும், வரதட்சணை இல்லாத சமுதாயத்தை உருக்குவேன் எனவும் உருவாக்குவேன் எனவும், பெண் சிசு கொலை மற்றும் கருக்கொலை பெண் நிகழ்வுகளை தடுப்பேன் எனவும், ஒரு மனச்சாட்சி உள்ள குடிமகனாக இப்பது எவ்வித பாலின வேறுபாடுமின்றி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் நிலவும் வலிமையான தமிழகத்தை பாடுபடுவேன் எனவும் உளமாற உறுதியளிக்கிறேன். பொருள் எண் முப்பது பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின் ஆவாஸ் இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளது. பயனாளிகளின் பட்டியலில் தகுதியானவர்களை முன்னுரிமை அடிப்படையில் ஒப்புதல் வழங்கப்படுதல். பொருள் எண் 31 கொரோனா பெருந்தொற்று காரணமாக பள்ளிகளில் இயங்காமல் இருந்த நிலையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவித்தின்படி மாணவர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று நேரில் சென்று கற்பித்து கற்றல் இடைவெளியை நிரப்ப அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. பொருள் எண் 32 குழந்தைகளை வேலைக்கு அனுப்பாமல் நன்கு படிக்க வைத்து ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல் வளர்ப்பதுடன் பாலியல் சீண்டல், தீண்டாமை, குழந்தை கடத்தல் போன்ற தீய செயல்களிலிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும். பொருள் எண் 33 நியாயவிலைக் கடைகளின் கணக்குகள் கிராம சபையில் தணிக்கைக்கு வைக்கப்பட்டுள்ளது. நிகழ்வு அடுத்ததாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கிராம மக்களுடன் கலந்துரையாடுவார்கள். மதுரை மாவட்டம் பாப்பாப்பட்டி கிராம ஊராட்சியில் நடைபெற்று வரக்கூடிய கிராம சபை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களோடு அவர் கலந்துரையாட இருக்கிறார். அந்த மக்களினுடைய கோரிக்கைகள் என்ன என்பதை அவர் கனிவுடன் கேட்க இருக்கிறார். முன்பாக ஊராட்சி செயலாளர் தற்போது நடைபெற்று வரக்கூடிய பணிகள் தொடர்பாகவும் அந்த அறிக்கையை வாசித்தார். அதன் பின்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியானது விழாவில் கலந்து கொண்டிருக்கும் எங்களுடைய கண்கண்ட தெளிவுமாக விளங்கும் தமிழக முதல்வர் அவர்களையும் அமைச்சர் பெருமக்களையும் மதுரை மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் எங்களது முன்னாள் மதுரை மாவட்ட ஆட்சியரும் முன்னாலும் அல்ல என்னாலும் எங்களுடைய
மதுரை மாவட்ட ஆட்சியர்களை கொண்டுகின்ற எங்களுடைய முன்னாள் மாவட்ட ஆட்சியர் உதயசந்த் அவர்களையும் அலுவலர்கள் அவர்களையும் இந்த பாப்பாடி கிராமத்தின் சார்பாக வருக வருக என்று இருவரும் கூப்பி வரவேற்று வரவேற்பதில் நாங்கள் இந்த கிராமமும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். முதலாவதாக இன்று நமது குலதெய்வம் வருக வருக என்று இருவரும் கூப்பி வரவேற்று வரவேற்பதில் நாங்கள் இந்த கிராமமும் கழகத்தினுடைய காவல் தெய்வம், தமிழகத்தினுடைய தெய்வம், தமிழகத்தினுடைய நடமாடும் தெய்வம், இந்த பாப்பாவட்டி மக்களுடைய குறைகளை தீர்க்க வந்த இந்த தெய்வம், முதலாவதாக உச்சாண்ட முன்னையும், இரண்டாவதாக நமது கழகத்தினுடைய காவல் தெய்வம், தமிழகத்தினுடைய தெய்வம், தமிழகத்தினுடைய நடமாடும் தெய்வம், இந்த பாப்பாவட்டி மக்களுடைய குறைகளை தீர்க்க வந்த இந்த தெய்வம், முதலாவதாக உச்சாண்ட முன்னையும், இரண்டாவதாக நமது கழகத்தின் காவல் தெய்வம், நமது அதனுடைய பிரதிபலனை இன்று நாம் அனுதினம் கண் முன்னாலே பார்த்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். என்னென்னமோ நாங்கள் குறையதான் சொல்லணும் அப்போ நான் நடத்தி பேப்பரை எழுதி வச்சுருந்தோம், ஆனால் அதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு முடியல. ஒரே ஒரு காரியம், மதுரையில் இப்படி சித்திர திருவிழாவில் ஆற்றலாளர்கள் இந்த மாதிரி ஒரு பிரமாணமாக இறந்தோன்னு அந்த ஆற்றில் மாமன்ற முடிவுக்கு அந்த ஆளுகளை எப்படி சாபக பசனம் கொடுப்பாரோ அதுபோல் இந்த மண்ணில் நமது தமிழக முதல்வர் எப்போ காலை வச்சாலும் இந்த பாப்பாஜியினுடைய விபோசனம் தெரிந்து விட்டது என்றேன். நேற்று வரை எனது கண்ணிற்கு இந்த பக்கம் சீமக்கல்ல இந்த பக்கம் காட்டுகள் தெரிஞ்சு, ஆனால் இப்பொழுது எனது பார்வைக்கு இந்த பெரிய வளமையாக எனது மனதின் முன்னால் காட்சி தென்படுகிறது. அது விரைவில் நிறைவேறும் என்ற நம்பிக்கை. லிங்கப்ப நாயக்கின்னு ஒரு பஸ்ஸுக்கு போட மாட்டேங்கிறாங்க, மற்ற பஸ்ஸில் போடுறாங்க சார். பாப்பாவட்டி மதுரைக்கு கொஞ்சம் பெண்களுக்கு வந்து இன்னிலிருந்து அதுவும் இலவசமாக. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். சரி, இப்போ 4 மாதம் முடிஞ்சிருக்கு திமுக ஆட்சிக்கு வந்து. ஆமாம் சார். இந்த ஆட்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க, எப்படி நடந்துகிட்டு இருக்கு, திருப்தியாக இருக்கா? ரொம்ப திருப்தியாக இருக்குது சார், ரொம்ப திருப்தியாக இருக்கு. ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லணும், அதுக்கு தான் பஞ்சாயத்து. இது இல்லைங்க சார், எங்களுக்கு எல்லாமே சார். சரிம்மா, நன்றிம்மா, உட்கார. ரொம்ப நன்றி. அடுத்தது அடுத்தது பேர் கொடுத்தவங்க தான் பேசணும், யாரும் பேசக்கூடாது. சார், நீங்கள் வந்ததில் எங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் இதே தாறுமாறாக டப்பு டப்புன்னு அடிச்சிருச்சு. ஆமாம் சார், எங்கள் ஊரில் 58 கால்வாய் திட்டம் ஒன்று இருக்குது சார். அதை சரியான முறையில் கண்மாயிலுக்கு தண்ணி சரியாக வரல, அதை ஒரு சிமெண்ட் கால்வாய் அமைத்து கொடுத்து அனைத்து கண்மாயிலுக்கும் தண்ணீர் வர்றதுக்கு உதவி செய்யணும் ஐயா. சரி, மகளிர் சுய உதவி குழு இங்கே எப்படி செயல்படுது? மகளிர் சுய உதவி குழு நீங்க இருக்கீங்களா? ஆ, இருக்கும் ஐயா. சரி, உங்க மகளிர் சுய உதவி குழு பேர் வச்சிருக்கீங்களா? பேர் என்ன? சிவன் சக்தி மகளிர் குழு. எத்தனை பேர் இருக்காங்கல்ல? அதுல 13 பேர் இருக்கும் ஐயா. சரி, திமுக ஆட்சி இருந்தப்போ இருந்துச்சா? அதை இப்பதான் வந்துச்சா? இப்பதான் நாங்களே சேர்ந்துருக்கோம், நீங்க ஆட்சி வந்த பின்னாடி இப்ப சேர்ந்துருக்கோம். சரி சரி சரி, சரிம்மா, நன்றிம்மா. இன்னும் நிறைய இருக்கு எங்களுக்கு, நிறைய பேர் பேசணுமே. இன்னும் 2 கோரிக்கை மட்டும் சொல்லுங்க 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 சொல்லுங்க. பாப்பாவட்டியில இளைஞர்கள் நிறைய வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அமைத்து கொடுக்க வேணுமையா? நிறைய விளையாட்டு மைதானம் இல்லாமல் இங்கிருந்து பிஎம்டி காலேஜில் போய் ஓட போகிறாங்க பிள்ளைய. 4 மணிக்கு எழுந்திரிச்சு இங்கே ஒரு கிரவுண்டு இருந்தால் எப்படி வருஷத்துக்கும் ஒரு 20 பிள்ளைகளாச்சும் இராணுவத்திற்கும் காவல்துறைக்கும் சேலைக்காக வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இல்லைன்னா ஒரு போட்டி இருந்தும் ஒரு போட்டி தேர்வு நடத்துறதுக்கு பிள்ளைங்க நிறைய படிச்சுட்டு சும்மா இருக்காங்க. ஒரு போட்டி தேர்வு மையம் பாப்பாவடியில் அமைக்கணுமையா? பக்கத்தில் இளைஞர்கள் நிறைய, பக்கத்து கிராமத்தில் நிறைய அதிகமான இளைஞர்கள் இருக்காங்க, ஒரு போட்டி தேர்வு மையம் அமைக்கணுமையா? இது எங்கள் முக்கியமான வேண்டுகோள் ஐயா. இதில் இதெல்லாம் நிறைய முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கு, வேலை வாய்ப்பு கொடுத்தீங்களா நிறைய முன்னேற்றம் இருக்கு. ரொம்ப சந்தோஷமையா நீங்கள் வந்ததில் ஐயா. நீங்கள் இனிமேலுக்கு டி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் வேறு ஒன்றை போப்புது. இனிமேல் நீங்கள் 3 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இப்படி கிராம சபை கூட பாப்பாவட்டிக்கு நீங்கள் வரணும். எங்களோட அடிப்படை தேவையை நீங்கள் யாருமே கேட்க தேவையில்லை. எங்களுக்கு தன்னால வருதியா? இப்பதான் கொஞ்சம் வந்து வந்திருக்கு, இன்னும் வரும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதை சரி பண்ணி கொடுத்துருக்கியா? நம்பிக்கையோட இருங்க. நம்பிக்கையா? பெரியம்மா பேசுறேன். மஞ்சள் மஞ்சள் பல்வம் மைக்க நேரம் இப்படி வச்சு பேசுங்க. தம்பி மைக்க இப்படி வச்சு பேச சொல்லு. முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் எங்களை
பதிமூணு வருஷமா ஒவ்வொரு நாளும் எங்களை ஒவ்வொரு வேலையா ஏத்தி இத கண்டிப்பா பொது தொகுதி ஆக்குறதுக்கு முழுசா வந்து இதை ஏற்பாடு பண்ணி உதயசந்திரன் கலெக்டர் அவர்களை மறக்கவே முடியாது. இந்த மண்ணையும் அவர் சொன்ன வார்த்தை, இந்த மண்ணையும் இந்த ஊரையும் மறக்க மாட்டேன்றதை இன்னைக்கு நிறைவேற்றிட்டாரு. அதை காட்டிலே ஒரு முக்கியமான வேலை என்னென்னா, சார் சொன்னதை ஒரு சிங்கார சென்னையாக்கு வேண்டாரு, அதை உறுதியாக இந்த இதிலேருந்து இன்னொரு இந்த இவருங்க என்னைக்கா இருந்தாலும் நாங்கள் முழுசாக வந்து டிஎம்கேக்காக நாங்கள் பாடுபடுறோம், எங்களுக்காக உதவி பண்ணணும், எங்கள் மகளிர் குழுக்கு ஒரு தொழில் கூட ஏற்பாடு பண்ணணும், பசங்க பிள்ளைங்கள்லாம் நிறைய படிச்சுட்டு ரொம்ப சிரமப்படுறோம், உறுதியாக இந்த இதிலேருந்து இன்னொரு இந்த இவருங்க என்னைக்கா இருந்தாலும் நாங்கள் முழுசாக வந்து டிஎம்கேக்காக நாங்கள் பாடுபடுறோம், எங்களுக்காக உதவி பண்ணணும், எங்கள் மகளிர் குழுக்கு ஒரு தொழில் கூட ஏற்பாடு பண்ணணும், பசங்க பிள்ளைங்கள்லாம் நிறைய படிச்சுட்டு ரொம்ப சிரமப்படுறாங்க. அதை காட்டில் ஒவ்வொரு வேலையிலையும் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை காட்டில் முன்மாதிரியாக நாங்கள் உருவாக்குறதுக்கு ஆள் இருக்கோம், எங்களுக்கு வழிகாட்டணும் ஐயா. வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி, அனைவர்களுக்கும் மிக்க நன்றி. மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர், நமது ஊருக்கு வந்தமைக்கு இந்த காந்தி பிறந்தநாளை கொண்டாடி கிராம சபை கூட்டம் நடத்த வந்தமைக்கு, வெள்ளக்காட்டி போன்ற சின்ன சின்ன ஊர்கள் கொண்டது, இதில் அனைத்து ஊர்களிலுமே இருக்கக்கூடிய சமுதாயம் கிட்டத்தட்ட 8 வகையான சமுதாய மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். ஒவ்வொரு சமுதாய மக்களுக்கும் தனியாக நிலங்கள் அவங்களுக்கு வச்சுருக்காங்க. அந்த நிலம் எல்லாமே வானம் பார்த்த பூமியாகவே இருக்கிறது, மழையும் சமயத்தில் பொய்த்து விடுகிறது. எங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட 58 கால்வாய் திட்டம் வெறும் காணல் நீராகவே இருக்கிறது. இதுவரையில் எங்களிடம் ஒரு சொட்டு தண்ணீர் கூட எங்களுடைய கம்மாய்க்கு வரவில்லை, வருவதற்கான வாய்ப்புகள் மிக. இதில் அனைத்து ஊர்களிலுமே இருக்கக்கூடிய சமுதாயம் கிட்டத்தட்ட 8 வகையான சமுதாய மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். ஒவ்வொரு சமுதாய மக்களுக்கும் தனியாக நிலங்கள் அவங்கவுங்களுக்கு வச்சுருக்காங்க. அந்த நிலம் எல்லாமே வானம் பார்த்த பூமியாகவே இருக்கிறது, மழையும் சமயத்தில் பொய்த்து விடுகிறது. எங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட 58 கால்வாய் திட்டம் வெறும் காணல் நீராகவே இருக்கிறது. இதுவரையில் எங்களிடம் ஒரு சொட்டு தண்ணீர் கூட எங்களுடைய கம்மாய்க்கு வரவில்லை, வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். அந்த சட்டர் மட்டம் 68 அடியாக இருக்கிறது, அதை தாங்கள் மனசு வைத்தால் 60 அடியாக குறைத்து தருவதற்கு வாய்ப்பு இருந்தால் இந்த பகுதி மீண்டும் செழிப்படையும் என்பதையும் உங்களுக்கு நான் மிகவும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு பிறகு பக்கத்தில் திருமங்கலம் பிரதான கால்வாய் செல்கிறது, அந்த பிரதான கால்வாயிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு அருகில் செல்கிறது. அந்த பிரதான கால்வாயிலிருந்து பத்தாறிலிருந்து பாப்பாவட்டி வரை ஒரு கால்வாய் நீட்டிப்பு ஒன்று செய்து கொடுத்தால் இங்கு இருக்கக்கூடிய 4 கம்மாய்கள் மட்டும் நிரப்பினால் நீர்நிலை உயரும், இங்கு இருக்கக்கூடிய 1500 ஹெக்டேர் நிலங்கள் விளைச்சல் நிலமாக மாறும், ஆண்டுக்கு சுமார் 7 கோடி வருவாய் ஈட்டக்கூடிய விவசாயிகள் வாடுவார்கள் என கூறி திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்க தயவு செய்து செய்யுமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது சிறப்புரை ஆற்றுவார்கள். உங்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். நீங்கள் பேசுகிற சில பேர் எல்லாரும் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நேரம் இல்லை. ஆனால் அனைவருடைய கருத்துக்களை தான் அடிப்படையாக வச்சு ஆண்கள் பகுதியில் ஒரு 3 பேரும் பெண்கள் பகுதியில் ஒரு 3 பேரும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல மாவட்டத்தினுடைய ஆட்சியர் டாக்டர் என்பதை சிறப்பாக வெளியிட்டீங்க. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. எனவே அப்படிப்பட்ட மகிழ்ச்சியோட பெருமையோட உங்களையெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நான் இன்னைக்கு பெற்றிருக்கேன்.
இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் டாக்டர் அனிசேகர் அவர்கள், தொடக்கத்தில் வரவேற்புரையாற்றிய ஊராட்சி தலைவர் முருகானந்தம் அவர்கள், துணைத்தலைவர் லட்சுமி அவர்கள், ஊராட்சியினுடைய செயலாளர் தங்கபாண்டி அவர்கள், அதேபோல் ஏற்கனவே இந்த மாவட்டத்தில் ஆட்சியராக இருந்து உங்களுடைய உள்ளங்களை கவர்ந்திருக்கக்கூடிய உதயச்சந்திரன் அவர்கள், ஐஏஎஸ் அவர்கள், ஆக உங்களால் மதிக்கப்பட்ட, கவரப்பட்ட, உங்களால் பெயர் பெற்ற, உங்களால் சிறப்புக்குரியவராக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உதயச்சந்திரன் அவர்கள் இன்றைக்கு எனக்கு தனி செயலாளர் பொறுப்பை ஏற்று அந்த காரியத்தை செஞ்சிட்டிருக்கிறார். அதேபோல் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், இந்த பாப்பாப்பட்டி கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், நண்பர்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இந்த கூட்டத்தினுடைய தலைப்பு கிராம சபை. இந்த கிராம சபை கூட்டத்தை ஒரு ஆண்டிற்கு ரெண்டு அல்லது மூன்று முறை நடத்தணும்னு ஒரு மரபை வச்சுக்கிட்டு நாம் அதை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் இடையில் கொரோனா என்ற இந்த கொடிய தொற்று நோய் நம்மை சுற்றி சுழன்று அடித்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் நம்ம இது வந்து கடந்த ரெண்டு ஆண்டு காலமாக முறையாக நடத்த முடியாத ஒரு நிலை. ஆனால் இப்பொழுது இன்றைக்கு காந்தி ஜெயந்தியை ஒட்டி, காந்தியினுடைய பிறந்தநாளை ஒட்டி இந்த பாப்பாப்பட்டிக்கு வந்து இங்கு நடக்கக்கூடிய கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள எனக்கு உள்ளபடியே பெருமையாக இருக்கு. இந்த நாட்டையே கிராமராஜ்யம் ஆக்கணும்னு விரும்பினவர் மகாத்மா காந்தி அவர்கள். கிராமம்தான் இந்தியா, உண்மையான இந்தியான்னா அது கிராமத்திலிருந்து தான் உருவாகுது. இதை சொன்னவர் மகாத்மா காந்தி அவர்கள். அத்தகைய கிராம பகுதிக்கு நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். அதிலும் குறிப்பாக மதுரை மண் மகாத்மா காந்தி அவர்களுக்கு மறக்க முடியாத மண்ணாகும். இந்த மதுரை மண் தென்னாப்பிரிக்காவில் கோட்டு சூட்டு மாட்டிக்கிட்டு ஒரு வழக்கறிஞராக பணியாற்றியவர் மகாத்மா காந்தி அவர்கள். இந்த மதுரை மண்ணுக்கு வந்தபோதுதான் அவர் அரை ஆடை அணிந்த அண்ணலாக மாறினார். மதுரைக்கு அருகில் ஒரு சின்னஞ்சிறு குக்கிராமம், அந்த குக்கிராமத்து வழியாக மகாத்மா காந்தி அவர்கள் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ, அப்போ ஒரு அழுக்கு உடையோட, அழுக்கு துணியோட மட்டும் அங்கே சில மக்கள் அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. பல பேர் வயலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களில் ஒருத்தரை மகாத்மா காந்தி அவர்கள் பக்கத்தில் கூப்பிட்டு பேசினார். எதுக்கு இவ்வளவு அழுக்கான துணி அணிஞ்சிருக்கீங்க, ஏன் நல்ல துணி இல்லையா, இவ்வளோ அழுக்காக இருக்க, இதை போய் அணிஞ்சிருக்கிறீங்களேன்னு மகாத்மா காந்தி அவர்கள் அவரிடத்தில் கேட்டார். அப்போ அவர் சொன்னார், ஐயா, என்னிடம் இருக்கிறது ஒரே ஒரு வேட்டி தான், அதை துவைச்சி காயப்படுத்த கூட எனக்கு கையில் காசு கிடையாது, சோப்பு வாங்க முடியல, மாற்று துணியும் இல்லை, நான் கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. இதுதான் மகாத்மா காந்தியுடைய மனசையே மாற்றுச்சு. ஏழைகள் மாற்று துணி இல்லாமல் பெருமையில் இருக்காங்க. நடக்கக்கூடிய கிராம சபை கூட்டத்தில் உங்களோடு சேர்ந்து நானும் பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே கூட சொன்னீங்க எங்கள் கிராமம் எங்கள் கிராமம்னு. இது உங்கள் கிராமம்ட்டு இல்லை, நம்ம கிராமம். எல்லா கிராமமும் நம்ம கிராமம் தான், எல்லா ஊரும் நம்ம ஊர் தான், எல்லா மக்களும் நம்ம மக்கள் தான். அதனால தான் நான் ஆட்சிக்கு வந்த உடனே சொன்னேன், இது என்னுடைய ஆட்சி இல்லை, நம்முடைய ஆட்சி, உங்கள் ஆட்சி. உங்களுக்காக பல திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. இன்னைக்கு கிராம சபை கூட்டம் தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் இந்த பாப்பாப்பட்டியில் நடக்கிற இந்த கூட்டத்தில், இந்த கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்கிறது உள்ளபடிய எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. நான் முதலமைச்சராகி எத்தனையோ அரசு நிகழ்ச்சிகளுக்கு போகிறேன், கட்சி நிகழ்ச்சிகளுக்கு போகிறேன், பொது நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கிறேன். எல்லா நிகழ்ச்சிகளை விட என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாப்பாப்பட்டி பகுதியில் நடக்கிற இந்த நிகழ்ச்சியாக தான் அமையும்.
இங்கே குறிப்பிட்டு சொன்னீங்க 2006 இந்த பகுதியில் ஊராட்சி தேர்தல் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து 2006 நடைபெற்ற அந்த வரலாற்று நிகழ்ச்சிகளை எல்லாம் இங்கே சுட்டி காட்டினீங்க. மதுரை மாவட்டத்தில் சில கிராம பகுதிகளில் தேர்தல் நடத்த முடியாத ஒரு சமூக சூழல் இருந்துச்சு. அதில் குறிப்பாக பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி, நாட்டாரமங்கலம், விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொட்டக்கட்சி அந்தல், இந்த 4 கிராமங்களில் தேர்தலை நடத்த முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. அது ஏன் ஏற்பட்டுச்சு, எப்படி ஏற்பட்டுச்சு, யாரால் ஏற்பட்டுச்சுங்கிற விவரத்துக்குலாம் போக விரும்பலை, அது தேவையில்லை. இப்போ ஆனால் ஜனநாயகத்தை வலுப்படுத்தணும்னா தேர்தலை நடத்தி ஆகணும், மிக மிக அடிப்படையானது என்பதால் தேர்தல் நடத்தி ஆகணும்னு அன்றைக்கி நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தேன். கலைஞர் முதலமைச்சராக இருந்தார், அவருடைய அமைச்சரவையில் நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தேன். அப்போ என்னுடைய துறையில் உள்ளாட்சித்துறை செயலாளராக இருந்தவர் தான் திரு அசோக் வர்தன் ஷெட்டி அவர்கள். அப்போ மதுரை மாவட்டத்தினுடைய கலெக்டராக இருந்தவர் இப்போ என்னுடைய முதன்மை செயலாளர் பொறுப்பில் இருக்கிற உதயச்சந்திரன் அவர்கள். ஆக அசோக் வர்தன் ஷெட்டி அவர்களும் உதயச்சந்திரன் அவர்களும் முழுமையாக இதில் தங்களை ஈடுபடுத்திக்கிட்டு இந்த தேர்தலை எப்படியாவது நடத்தணும் அப்படின்னு அவர் முயற்சி செஞ்சு அதற்காக பல சிரமங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதற்கு நீங்களும் பல வகையில் ஒத்துழைப்பு தந்து தேர்தல் நடத்துவதற்கான ஒரு சூழ்நிலை தேர்தலையும் நடத்தி கொடுத்தீங்க. இந்த செய்தியை அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞரிடத்தில் நாங்கள் சொன்னோம். அவர் இதை சொன்னப்போ ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார். மகிழ்ச்சி அடைஞ்சது மட்டுமல்ல, இந்த பகுதியில் இந்த ஊராட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊராட்சி தலைவர்களை எல்லாம் அழைச்சிட்டு வாங்க, நான் அவங்கள்ட்ட பேசணும், அவங்கள பார்க்கணும், அவங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கணும் அப்படின்னு கலைஞர் எங்களுக்கு உத்தரவிட்டார்கள். அதற்கு பிறகு சென்னைக்கு அழைச்சி வந்து சென்னை கலைவாணர் அரங்கத்தில் ஒரு பாராட்டு விழாவை நடத்தணும். முதலமைச்சர் அவர்களே அந்த கலைஞர் அவர்களே அந்த விழாவிலே கலந்து கொண்டு உரையாற்றினார், பாராட்டி பேசினார். அந்த விழாவிற்கு பெயர் கூட என்ன வச்சோம்னா சமத்துவ பெருவிழா அப்படின்னு பெயர் வச்சு அந்த விழாவை நடத்தணும். அந்த விழாவுக்கு நான் தான் முன்னிலை வகித்தேன். அதில் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த தொல் திருமாவளவர் அவர்கள் கலந்து கொண்டு பேசுகிறப்ப சொன்னார், தலைவர் கலைஞர் அவர்களை பாராட்டி பேசிட்டு இந்த தேர்தலை நடத்தினதுக்காக நன்றி சொல்லிட்டு சமத்துவ பெரியார் கலைஞர் அப்படின்னு பட்டத்தை கொடுத்தார் அன்னைக்கு. அதுக்கு பிறகு இந்த ஊராட்சியினுடைய வளர்ச்சிக்காக 80 லட்சம் ரூபாய் வழங்கின அரசு தான் திமுக அரசு. அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் 20 லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கிறோம். அந்த நிதியை வச்சு பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை இந்த பகுதிக்கு நாம் ஆற்றியிருக்கிறோம். அப்படிப்பட்ட பாப்பாப்பட்டி பகுதிக்கு தான் நான் இப்போ வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் எத்தனையோ ஊராட்சிகள் இருந்தாலும் பாப்பாப்பட்டியை தேடி நான் வந்திருக்கிறதுக்கு இதுதான் முக்கியமான காரணம் என்பதை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் முன்னின்று நடத்திய சமத்துவ பெருவிழா பேசும்போது சொன்னார், சமத்துவம் தான் வளர்ச்சிக்கு அடிப்படை அப்படின்னு பேசினார். ஒற்றுமை இல்லாத சமூகத்தில் வளர்ச்சி இருக்காது. அத்தகைய ஒற்றுமை உணர்வோடு இந்த கிராம சபை கூட்டம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. கிராமங்களில் இருந்து தான் ஜனநாயகம் வளர்ந்துச்சு. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு குடத்தை வச்சுக்கிட்டு அதில் போட்டி போடுற ஆட்களோட பெயரை எழுதி அதில் போடுவாங்க. அதுக்கு பிறகு அதை குலுக்கி அந்த ஓலையை எடுப்பாங்க, அந்த குடத்துக்குள்ளே போட்டிருக்கக்கூடிய அந்த ஓலைச்சுவடி எடுப்பாங்க. யார் பேர் வருதோ அவங்க தான் வெற்றி பெற்றவங்க. அதுக்கு குடவோல முறைன்னு சொன்னாங்க. அந்த குடவோல முறை தான் இன்றைக்கி ஓட்டிங் மிஷினாக மாறிடுச்சு. ஒரு நல்ல ஜனநாயகம் என்றால் அது கடைக்கோடி மனிதனின் குரலை கேட்பதாக இருக்க வேண்டும் அப்படின்னு மகாத்மா காந்தி அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். கடைக்கோடி மனிதரின் குரலையும் கேட்கறதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். இதுதான் காந்தியார் காண விரும்பிய கிராம ராஜ்யம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதேபோல் கிராம மறுமலர்ச்சிக்கு
திட்டங்களை ஏராளமான உருவாக்கி தந்தது, ஏராளமாக ஏற்படுத்தி தந்தது திமுக ஆட்சி தான். இப்பவும் நம்ம தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்ய போகிறோம், என்னென்ன மக்களுக்கு நிறைவேற்ற போகிறோன்னு ஏதோ மேடையில் பேசிட்டு போயிடலை, ஏதோ பிட் நோட்டீஸ் அடித்து மக்களிடத்தில் கொடுத்துட்டு அதோடு நம்மளுடைய கடமை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கல. ஒரு புத்தகமாக வச்சுட்டு கொடுத்தோம். 505 வாக்குறுதிகள் அதில் இடம்பெற்றிருந்தது. அந்த 505 வாக்குறுதிகளில் இந்த 4 மாதத்துக்குள்ள 202 வாக்குறுதிகளை இதுவரைக்கும் நாம் நிறைவேற்றி முடிச்சிருக்கோம். அதில் சில இது சொன்னதும் இருக்குது, சொல்லாததும் இருக்குது. தேர்தல் நேரத்தில் சொன்னதும் இருக்குது, சொல்லாத வாக்குறுதிகள் அடங்கியிருக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை மட்டும் இல்லை, இன்னும் என்னென்ன தேவைப்படுகிறதோ அத்தனை வாக்குறுதிகளையும் நிச்சயமாக உறுதியாக நிறைவேற்ற வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. அதை நிறைவேற்றிய தீர்வோம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. குறிப்பிட்டு சொல்லணும்னா, மக்களை தேடி மருத்துவம் திட்டமாக இருந்தாலும் சரி, நமக்கு நாம திட்டமாக இருந்தாலும் சரி, அண்ணா மறுமலர்ச்சி திட்டமாக இருந்தாலும் சரி, சமத்துவபுரங்களாக இருந்தாலும் சரி, அனைத்து கிராமப்புற ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய திட்டங்களாக நம்முடைய கழக அரசு அமைச்சுக்கிட்டு வருது. இது சாமானிய மக்களுக்கு ஆக நடத்தப்படுகிற ஆட்சி. சாமானியர்கள் ஆட்சி என்பதை யாரும் மறந்துட வேண்டாம். அதனால தான் உழவர்களுடைய கருத்தை கேட்டு, விவசாயிகளுடைய எண்ணங்களை உணர்வுகளை எல்லாம் கேட்டு, வேளாண்மை துறைக்குன்னு தனி நிதிநிலை அறிக்கையை இதுவரைக்கும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது, ஆனால் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் தான் வேளாண் துறைக்குன்னு தனி நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டுச்சு. எனவே மீண்டும் சொல்லுகிறேன், இது எனது அரசு அல்ல, நமது அரசு. உங்களுடைய விருப்பங்களோடு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்ற இருக்கக்கூடிய அரசு. இந்த அரசு இருக்கணும்னு நினைக்கிற வகையில் அதுக்காக நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏழை பணக்காரர், கிராம நகரம், பெரிய தொழில் நகரம், சிறிய தொழில் நகரம், வட மாவட்டம், தென் மாவட்டம்னு வேற்றுமையெல்லாம் நாங்கள் பார்க்க போகிறதில்லை. ஒட்டுமொத்தமாக ஒளிமயமான தமிழ்நாட்டை அமைப்பதற்கு நாங்கள் பாடுபட போகிறோம். அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமில்லை, இங்கே பேசிய நண்பர்கள் சகோதரிகள் சில கோரிக்கைகள் எடுத்து சொன்னீங்க, அவைகளை நிச்சயமாக உறுதியாக நிறைவேற்றி தருவோம் என்ற அந்த நம்பிக்கையை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல், இப்போது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் சில அறிவிப்புகளையும் வெளியிடப் போகிறேன். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழே பாப்பாப்பட்டி கிராமத்தில் ரூபாய் 23,57,000 செலவில் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டடம் கட்டப்படும் என்ற அந்த உறுதி. மகாதேவன்பட்டி கிராமத்தில் சுமார் 10,93,000 செலவில் அங்கன்வாடி மைய கட்டிடம் உருவாக்கப்படும். பாபாப்பட்டி கிராமத்தில் ரூபாய் 14,59,000 மதிப்பீட்டில் நியாயவிலை கட்டடம் கட்டித்தரப்படும். பாப்பாப்பட்டி, பகாதேவன்பட்டி, பேயம்பட்டி மற்றும் கரையாம்பட்டி ஆகிய கிராமங்களில் உள்ள மயானங்களில் ரூபாய் 48,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும். கரையாம்பட்டி கிராமத்தில் ரூபாய் 6,00,000 மதிப்பீட்டில் கதிரடிக்கும் களம் அமைக்கப்படும். அதேபோல் கனிம வள நிதித்திட்ட அந்த திட்டத்தின் கீழே கல்லுப்பட்டி காலனியில் புதிய தெருவிளக்கு வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும். பகாதேவன்பட்டி, பேயம்பட்டி ஆகிய கிராமங்களில் கூடுதல் தெருவிளக்கு வசதிகள் செய்து தரப்படும். இதற்கெல்லாம் ரூபாய் 1,85,000 ரூபாய் செலவில் அது நிறைவேற்றப்படும். பாப்பாப்பட்டி கிராமத்தில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்படும். மேலும் பாப்பாப்பட்டி மற்றும் கல்லுப்பட்டி காலனிக்கு புதிய ஆழ்குழாய் அமைக்கப்படும். இதற்கான மதிப்பீடு ரூபாய் 25,06,000 ரூபாய். இப்படி பல திட்டங்களை நிறைவேற்ற காத்திருக்கிறோம். ஏற்கனவே அறிவிச்சிருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம், நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே இந்த பணிகள் எல்லாம், அதேபோல் நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள் எல்லாம் எந்த அளவிற்கு நிறைவேற்றப்படுகிறது என்பதை வாரத்திற்கு ஒரு முறை
நானே நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அல்லது வீடியோ கான்ஃபரன்ஸ்லேயாவது அழைச்சி என்ன நிலை என்பதை நிச்சயம் வார வாரம் கேட்பேன். அதெல்லாம் விரைவில் நிச்சயமாக முடித்து தரப்படும் என்ற நம்பிக்கையை எடுத்து சொல்லி நான் உள்ளபடியே இந்த கூட்டத்தை பார்க்குறப்போ இங்கே ஆண்களுக்கு சமமாக பெண்களும் வந்திருக்கிறீங்க. ஆக பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி என்ன செஞ்சிட்ருக்குன்னு நல்லா தெரியும். ஒரு கிராம சபை கூட்டத்தை, இது கிராம சபை கூட்டம் மாதிரி இல்லை, இது கிராம சபை கூட்டம், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி இருக்குது. ஆனால் இந்த கூட்டத்தில் ஒரு சின்ன சவுண்டு கூட இல்லை. அதுவும் பெண்கள் உட்காந்துருக்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்கிறாங்க. இதிலிருந்து என்ன தெரிகிறதுன்னா இந்த ஆட்சிக்கு இந்த கிராம சபை கூட்டத்துக்கு மக்கள் ஆர்வமாக இவ்வளோ அமைதியாக வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது நிச்சயமாக நாம் முன்னேறுவோம். நம்முடைய தமிழ்நாடு பல முன்னேற்றத்தை காணவிருக்கிறது. அதாவது கடந்த சில நாட்களாக பல்வேறு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களெல்லாம் ஒப்பிட்டு ஒரு சிறந்த முதலமைச்சர், நம்பர் ஒன் முதலமைச்சர்னு எனக்கு பேர் கொடுத்துட்ருக்குறாங்க. அதில் உள்ளபடி எனக்கு பெருமை இல்லை. எல்லா மாநிலத்தையும் ஒப்பிட்டு பார்த்து தமிழ்நாடு தான் முதல் மாநிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வரணும், வரப்போகிறது, வருவோம். அதற்கு நீங்கள் எல்லாம் துணை நிற்க வேண்டும். அதில் இந்த பாப்பாப்பேட்டைக்கு ஊராட்சியும் அதில் பங்கு பெறப்போகிறது, இடம்பெறப்போகிறது என்ற நம்பிக்கை எடுத்து சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி 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 என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி உரை. நன்றி உரை. மதுரை மாவட்ட செயலர் நன்றி உரையாற்றுவார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க, கண்டிப்பாக மக்கள் இன்றைக்கு எங்களிடம் முன்வைத்த அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றுவதற்கு நாங்கள் மாவட்ட நிர்வாகம் பாடுபடுவோம் என்கிற உறுதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் வழங்கிக் கொள்கின்றேன். அனைத்து கோரிக்கைகளும் உங்களுடைய 53 கால்வாய் கோரிக்கையும் 16 கோரிக்கையும் இந்த ஊருக்கு வந்து தண்ணீர் வந்து கொண்டு சேர்க்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ கண்டிப்பாக ஆராய்ந்து பண்ணுவேன் என்கிற நம்பிக்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.